ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். தோசைக்கல்ல உப்பை போட்டு பாருங்கள், அது எதுக்காக அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுகளும் நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இடிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டுறதுக்கும் மிளகு பூண்டு ஜீரகம் ரசத்துக்கு தட்டுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடிக்கல்ல ஒரு நாளைக்கு 1 to 2 times வந்து யூஸ் பண்ணுவோம். ஊருக்கு எங்கேயும் போகிறோம் அப்படின்னா, ஒரு வாரம் தான் கழிச்சு வருவோம் அப்படின்னா, அப்படியே வந்து கல்லை வந்து வச்சுட்டு போயிடுவோம். மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டுறதுனா அந்த வாடை வந்து அந்த கல்லில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா இந்த கல்லுக்குள்ளே வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் உள்ளே போய் இருந்துக்கும். அந்த மாதிரி வந்து கல்லுக்குள்ளே வந்து மற்ற பூச்சிகள் எதுவும் போகக்கூடாது அப்படின்னா, நம்ம ஒரு வாரம் 1 month இப்படி கழிச்சு தான் ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்னு தூக்கி நிறைய சாக்ஸுகள் வந்து நம்ம தூர தூக்கி வச்சிருப்போம். அந்த மாதிரி வேஸ்ட்னு தூக்கி வச்சிருக்க சாக்ஸில் ஒரு பெரிய சாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கல் வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாக்ஸுக்குள்ளே அந்த இடிக்கல்ல உள்ளே கொடுத்து வச்சுட்டு அந்த சாக்ஸை மேலே வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, உள்ளே கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள் பல்லி எதுவுமே வந்து உள்ளே போகவே போகாது. நம்ம எப்படி நல்லா க்ளீன் பண்ணி கல்லை வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும். இனிமேல் நம்ம ஊருக்கு போயிட்டு 1 to 2 weeks அந்த மாதிரி நம்ம வரோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுக்குள்ளே பள்ளி கரப்பாம்பூச்சி எந்த பூச்சியுமே உள்ளே போகாது. இந்த டிப் பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பு, கையே வலிக்காமல் எப்படி லெமனை வந்து புனிஞ்சி அந்த சாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன், இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கைட்டை வந்து லெமனை புனியணும்னு தேவையே இல்லை. நான் சொல்கிற இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வீங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன், ஒரு வடிகட்டியும் எடுத்துருக்கிறேன். வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி லெமனை வச்சுட்டு ஒரு இடிக்கல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டாலே போதும், அந்த லெமனில் இருக்க சாறு எல்லாமே நமக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து வந்துடும். நம்ம கையை வச்சு புனியணும்னு தேவையே இல்லை. காய்கறி கட் பண்ணும்போது நம்ம கையில் காயம் எதுவும் பட்டிருச்சுது அப்படின்னாலும், தோசைக்கல்ல நம்ம கையை வச்சுட்டாலும் நம்ம கையை வந்து ரொம்ப எரியும். அந்த டைம்லலாம் லெமன் வந்து நமக்கு கையால் வந்து புனியவே முடியாது. லெமன் சார் வந்து கையில் படும்போது ரொம்ப எரியும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அரை லெமன் தான் புனிஞ்சு அதுலேயே எவ்வளோ சாறு கிடச்சிருக்குது. கைட்டை புனிஞ்சால் கூட இந்த அளவுக்கு வந்து லெமன் சார் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் கையால் லெமன் புனியணும்னு தேவையே இல்லை. இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் சாப்பாடுலாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸு கிடைக்கும். இந்த பாக்ஸை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். இனிமேல் வந்து இந்த பாக்ஸை வந்து அப்படி குப்பையில் போடாதங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த பாக்ஸில் ஒரு சைடாக வந்து ஒரு கம்பியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போடணும்னு தேவையில்லை, பாதி மட்டும் போட்டால் போதும். இந்த டிப்பு வந்து எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து ஒரு சைடாக வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாக்ஸை திருப்பி போட்டுட்டு பின்னாடி வந்து ஒரு டபுள் சைடு செலட்டாப் வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரையும் எடுத்துடலாம். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து கிச்சனில் தான் நம்ம கிச்சன் சிங்குக்கு மேலே வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு கிச்சன் சிங்குக்கு அந்த டேப்புக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம டெய்லி பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஸ்க்ரப்பர் தான் நம்ம தேய்ச்சிட்டு அப்படியே வச்சுருவோம். அது தண்ணி வடியவே வடியாது, அப்படி தண்ணியாக இருக்கும். அதில் வந்து நிறைய கிருமிகள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போ பாத்திரம் தேய்ச்சானோ இந்த பாக்ஸில் நம்ம ஹோல் போட்டிருக்கலாம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பரை வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் அப்படியே கீழே வடிஞ்சிரும். நமக்கு அந்த ஸ்க்ரப்பருமே நல்லா காஞ்சி போயிருக்கும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூக்கி தூர போடுற பாக்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கறது ரொம்பவே நல்லது. கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ 4 sides இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மூட்டை மாதிரி கிடைக்கும். இதில் ஒரு துணி கிழிச்சு இதை வந்து கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மட்டும் போடவே வேண்டாம். இந்த மாதிரி துணியை கிழிச்சிட்டு இப்படி கட்டிட்டு இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் தோசைலாம் சுடுவோம், ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா மாவு ஊற்றணும் அப்படின்னா அப்படியே கரண்டிலையும் கல்லுலேயும் ஒட்டிக்கிட்டு தோசை வந்து
வந்து ஒழுங்காவே வராது. இந்த மாதிரிக்கு வந்து அவ்வளவு கரண்டிக்கு பின்னாடி தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். தோசைக்கல்லு அதிகமாக சூடாயிருச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடிக்கடி வந்து தண்ணி தொளிச்சு தொளிச்சு நம்ம வந்து தோசை ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி தொளிக்கும் போது அந்த தண்ணி நம்ம டைல்ஸில் எல்லா பக்கமும் அடுப்பு ஃபுல்லாக போடும். அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு நம்ம ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கோம்ல, உப்பு போட்டு இந்த மூட்டையை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா கரண்டியில் ஒட்டவே ஒட்டாது. உங்கள் தோசைக்கல்லில் தோசை வரலன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், தோசை அழகாக வரும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசைக்கல்லில் தோசை வரலன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உப்பு வச்சு கட்டி வச்சுருக்க இந்த மூட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து போட்டு வைக்காதங்க. இந்த மூட்டையை வந்து 15 to 20 நாளுக்கு ஒரு முறை இதை தூக்கிட்டு வேற ஒன்று இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை 15 to 20 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி செலடாப் வந்து இருக்கும். இந்த செலடாப்பை வந்து நம்ம டக்குன்னு வந்து அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும்போது நமக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படும் போது அதை வந்து நம்ம கிழிச்சு கிழிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. செலடாப் மேலே இந்த பென்சிலை வச்சு நல்லா கீ கீன்னு கீச்சு விடுங்க. கீச்சு விடும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு விடும். அந்த ஸ்ட்ரைட்டாக விழுற கோடு தான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இனிமேல் ஸ்டார்டிங் பாயிண்டை தேடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பென்சில் மட்டும் இருந்தாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் வந்து டீ குடிப்போம், தண்ணி குடிப்போம், ஜூஸ் எல்லாம் குடிப்போம். இந்த கிளாஸை வந்து நம்ம கழுவி கவத்தும் போது ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி ஒட்டிருச்சுன்னா அந்த கிளாஸை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி அந்த கிளாஸு தான் முனியில் ஃபுல்லாக வளைஞ்சு போய் இருக்கும். அந்தளவுக்கு தட்டி தான் நம்ம எடுப்போம். இனிமேல் வந்து அப்படி தட்டணும் தேவையே இல்லை. கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் நானும் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் இடையில வந்து இந்த மாதிரி வந்து தேங்காயை கொஞ்சமாக இந்த சுற்றி சுற்றி இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். இப்படி ஊற்றி விடும்போது அதுக்குள்ளே வரைக்கும் வந்து கிளாஸுக்குள்ளே நமக்கு தேங்காயை வந்து உள்ளவே இறங்கியிருக்கும். ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு அது பின் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி கிளாஸை இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும், அந்த கிளாஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அந்த தேங்காய் எண்ணெய் வந்து உள்ள வரைக்கும் இறங்குறதுனால நமக்கு எடுக்கிறது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாஸ் மாட்டிருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை, நம்ம காப்பித்தூள் வாங்கிட்டு வருவோம், கொஞ்ச நாளைக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். போக போக அந்த காப்பித்தூள் வந்து அப்படியே கட்டி கட்டியா ஆயிரும். அந்த நம்ம போட்டு வச்சிருக்க அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒட்டி போய் இருக்கும். நமக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. தண்ணி ஊத்தி ஊத்தி தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாயிரும், கட்டி ஆயிரும். இதுக்கு வந்து உள்ள வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி மடிச்சுட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி பாக்கெட் வந்து 2 ரூபாய் பாக்கெட் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். நீங்க வந்து பாட்டலா வாங்கி யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பாக்கெட் வாங்கி நமக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமா வந்து குவாலிட்டி வந்து இருக்கும். இதே இது நீங்க பாக்கெட் பெரிய பாக்கெட்லாம் வாங்கினீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இந்த பாட்டிலுக்கு மேலே அலுமினிய ஃபாயில் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு பாட்டிலை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அலுமினிய ஃபாயில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு காற்று எதுவுமே உள்ளே போகாது. நம்ம காப்பித்தூள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கட்டி பிடிக்கவே பிடிக்காது. இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா 7 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான டிப்ஸாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.